Hi friends, welcome to Natural Tamil Medicine. இன்னைக்கு நாம சேனல்ல பீட்ரூட் பாரம்பரியமிக்க தமிழில் சொல்லணும்னா செங்கிழங்கு அக்காரக்கிழங்கு அதனுடைய ஸ்பெஷல் என்ன, அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். நாம் சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பீட்ரூட்டில் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் சி, இரும்புச்சத்து, தாதுச்சத்து, புரதச்சத்து இதெல்லாம் அதிகமாக அடங்கியிருக்கிறதுனால நம்முடைய பிளட் சர்க்குலேஷனை சீராக ஆக்குது, பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை அதிகரிக்குது. ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பீட்ரூட்டை நாம் பச்சையாக கூட சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிடும்போது இந்த பீட்ரூட்டினுடைய முழு சக்தியும் நமக்கு கிடைக்குது. இந்த பீட்ரூட்டை நாம் ஜூஸ் செஞ்சு கூட குடிக்கலாம். ஜூஸ் செய்யும்போது இந்த பீட்ரூட்டினுடைய மேலே உள்ள தொலியை சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்து ஒரு அரை எலுமிச்சம்பழம், ஒரு சிறிய துண்டு இஞ்சியை போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அந்த ஜூஸை நாம் குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும், நம்முடைய தாகமும் அடங்கினதாக இருக்கும். நம்ம வெளியில் வெயிலில் போயிட்டு வர்றோம், வெளியில் போயிட்டு வரும்போது நமக்கு தாகம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும். முகத்தில் பரு, கருவளையம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பீட்ரூட்டை குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து நாம் குளிஞ்ச வாட்டரில் நாம் குளித்தோம் அப்படின்னா நம்முடைய ஃபேஸ் பிரகாசமாக இருக்கும். அந்த முகப்பரு, கருவளையங்கள் நீங்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் டிப்ஸுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.